Hi everyone, this is Sinju. Now, we will see example 5.18. If you subscribe to my channel, now do it. So, we will ask you, find the equation of the parabola. We will ask the vertex value. So, we will do rough over diagram. This is x-axis and this is y-axis. So, point is 1, 2, minus 1, minus 2. Y positive and negative values. Now, minus 1, minus 2. Now, x-axis minus 1 and y axis la minus 2 check pannu. So minus 2 indradhu inge irukku, so 2 meet agra edam inge illaya, so inge mark pannikonga vertex a nu ezhudhikalam. So minus 1 comma minus 2. Adutha enna kuduthirukanga na axis parallel to y axis nu kuduthirukanga. Appo y axis ku parallel la or line podanum, adhaadu inge indha mari potukalam. So parallel la indha madri y axis ku parallel la potaachi. Ipo idu eppadi potittu idu chumma dhaan podren. So enna na axis இப்படி வரனால நமக்கு parabola இதில இருந்தே தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி vertexல டச் ஆகி மேலே பார்த்து தான் இருக்கு அப்படினு. அதாவது axis parallel to y னு கொடுத்திருக்காங்க இல்லையா, so இந்த மாதிரி parabola மேலே பார்த்து போட்டுக்கோங்க. And இப்ப parabola right hand side பார்த்து இருந்துச்சுனா அதுக்கு ஒரு equation, left னா ஒரு equation, upperல பார்த்து இருந்தா ஒரு equation, downல பார்த்து இருந்தா ஒரு equation, இப்படி தான் வரும். So இது மேல பாத்துருக்கு இல்லையா, so இதோட ஜெனரல் equation என்னன்னா y square equal to 4ay, இதுதான் equation. பட் நம்ம நார்மலா என்ன எழுதுவோம், x க்கு பதிலா x minus h போடுவோம், so and y க்கு பதிலா y minus k போடுவோம் இல்லையா. So அதே மாதிரி சப்ஸ்டிட் போட்டுக்கலாம். இதுதான் இப்ப ஜெனரல் equation, என்னன்னா x க்கு பதிலா x minus h போடணும், y க்கு பதிலா y minus k போடணும். இப்ப இதுல இருந்து h comma k order point at the glam. Either first equation no chiglam. Ipa h k under the vertex order value. So vertex point under the minus 1 comma minus 2. Ipa substitute panla x minus h order value. Inge h and erke minus 1. Inge already or minus irke. So in the minus in the plus side 1 matto potagla. The whole square equal to 4a into y minus k oda value. K oda value enna inge minus 2. So inge minus minus enna plus side 2 matto irukku illaya. Ipa enna na namakku innor hint kuduthirukanga. It passes through appdin solittu point kuduthirukanga. 3, 6 nu kuduthirukanga illaya. So passes through idla ezhudhikonga eppadina passes through 3, 6 இப்படின் கொடுத்தனால x இருக்க இடத்துல 3-யும் y ஓட இடத்துல 6-ஐயும் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ இதில் பாருங்கள் x இருக்க இடத்துல 3, அப்போ 3 + 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y இருக்க இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 6 + 2 இதுலேருந்து பாருங்கள் 3 + 1 4, ஸோ 4² ஈக்குவல் டு 4a இன்ட்டு 6 + 2னா நமக்கு 8 வந்துடும். ஸோ 4² 16 இல்லையா. இப்போ இந்த 4a 8 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது 8, ஓகே இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன், ஏ இன்ட்டு 8 4 32 இல்லையா. ஸோ 32 இப்போ இதுலேருந்து இந்த 32 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி அங்கே 16 இருக்குது, இந்த 32 இந்த சைடு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டிவைடில் வரும். ஸோ ஈக்குவல் டு ஏ, 1 16 16 2 16 32. அப்போ இதுலேருந்து ஏயோட வேல்யூ 1/2 கிடச்சிருக்கு இல்லையா. இப்போது இதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எப்போவுமே நம்ம ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், கேயோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்புறமா ஏயோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணி தான் போடுவோம். ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறம் தான் அது ஒரு ஜென்ரல் இக்குவேஷனாகவே, அதாவது இக்குவேஷன் ஆஃப் த பேரபோலானே வரும். இங்கே என்னென்னா நமக்கு ஹெச்சோட வேல்யூவும் தெரியும், கேயோட வேல்யூவும் தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், ஆனால் ஏயோட வேல்யூ தெரியாது. அதனால தான் இட் பாசஸ் த்ரூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தனால அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது x + 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × ஏயோட வேல்யூ என்ன 1/2 இல்லையா, இன்டு y + 2. இப்போ 1 2 2 2 4 வந்துருமா. அப்போ x + 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × y + 2 கிடைக்கும். இதை இனி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இது எப்படி இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a² + 2ab + b² இதான ஃபார்முலா. ஏயோட இடத்துல x இருக்குது, bயோட இடத்துல 1 இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு a² இருக்குது அப்படின்னா x² அர்த்தம், +2ab, அப்போ 2 × a இடத்துல x இருக்குது, bயோட இடத்துல 1 இருக்குது, +b² bயோட இடத்துல 1 தானே இருக்குது, அப்போ 1² ஈக்குவல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × y 2y ப்ளஸ் இங்கே 2 2 4. ஜஸ்ட் வந்துட்டு இதை a + b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ x² + 2 × x நமக்கு 2x, +1² 1 தான், ஈக்குவல் டு 2y + 4 இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ x² + 2x + 1, 2y இந்த பக்கம் வரும்போது -2y, +4 இந்த பக்கம் வரும்போது -4 = 0. இப்போ x²
அடுத்தது x டேர்ம் எழுதிடலாம் ப்ளஸ் டூ எக்ஸ். அடுத்தது y டேர்ம் எழுதலாம் மைனஸ் டூ ஒய். ஒன் மைனஸ் ஃபோர் அப்படின்னா நமக்கு மைனஸ் த்ரீ வரும் இல்லையா, ஈக்குவல் டு ஜீரோ. அவ்வளோதான் இந்த சம். ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோல கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ மட்டும் தெரியாமல் இருந்துச்சு. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஏ வேல்யூவை போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிருப்போம். ஏவோட வேல்யூ தெரியாதனால இந்த ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதை வேணால் ஈக்குவேஷன் டூன்னு வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.